வணக்கம். இன்னைக்கு அம்மாவும் நானும் சமையல்ல நாம பார்க்க போறது முட்டை பிரியாணி. இதுக்கு 2 கிளாஸ்க்கான பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கோம். 3 வெங்காயம், 3 தக்காளி நீளமா நறுக்கினது, 4 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சை பழம், 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, 1 கட்டு புதினா, கரம் மசாலா தேவையான அளவு, வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், 1 டம்ளர் தயிர், தேவையான அளவு உப்பு. முட்டை வறுக்கிறதுக்கு 5 முட்டை வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கோம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு குழி கரண்டிக்கான எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, கரம் மசாலா சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் செவந்துடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம், இது கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா சுருள சுருள வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ புதினா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தயிரையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணின்னு ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இது கூடவே எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் கட் போட்டு இதை நல்லா மூடிட்டு 1/2 மணி நேரம் சிம்மில் பாஸ்மதி அரிசி வேகணும். இப்போ முட்டை வறுக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக பிசைஞ்சிடலாம். இப்போ முட்டையை ரெண்டாக வெட்டிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் முட்டையை பொறுமையாக போட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதில் நம்ம எல்லா முட்டையும் அடுக்கிடலாம். அஞ்சு நிமிஷம் சிம்மில் முட்டை வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, முட்டையை பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் பொறுத்து முட்டையை ஆஃப் பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, மூடி திறந்துடலாம். இப்போ பொறுமையாக கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு நீங்கள் பார்த்துடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரம் சிம்மில் வேகட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, மூடி திறந்துடலாம். இப்போ பொறுமையாக இதை கலந்து விட்டுடலாம். சாதம் நல்லா வெந்திருக்கும், வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா வெந்திருக்கு, அரிசியும் நல்லா உடையாமல் உதிர உதிராக வந்திருக்கு. இப்போ முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிடும் போது முட்டையோட சாதத்தை கலந்து எடுத்து சாப்பிடுங்க. எங்கேயா பயணம் போகும்போது இதை நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.